தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரிலே ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தார்கள். கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் விளக்கம் அளிக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றையும் இந்த இயக்கம் எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் சந்தித்தது, அவற்றை எல்லாம் வெற்றி கொண்டு எப்படி வெற்றி கொண்டோம் என்பதை ஒரு தலைவன் என்ற முறையிலே தொண்டர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்தை உரிய நேரத்திலே எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையை படித்துவிட்டு பதில் சொல்ல இயலாத எடப்பாடி அவர்கள் ஏதோ இவர்தான் இடி இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரை போல ஒரு பேட்டியில் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இடியினுடைய ரைடை பற்றி பேசுவதற்கு இவருக்கு லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது. இஸ் நோவே கனெக்டட் வித் இடி. ஆனால் அவர் ஒரு இடி அதிகாரியை போல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு செந்தில் பாலாஜியினுடைய வீட்டின் முன்னாலே என்ன நடந்தது என்பதை நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்தீர்கள். நள்ளிரவிலே கைது செய்யப்பட்டு அவர் துன்புறுத்தப்படுகிறார். குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது என்று எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்னிடத்திலே சொல்லி உடனடியாக செந்தில் பாலாஜியுடைய வீட்டுக்கு முன்னாலே சென்று அவரை சந்தித்து என்ன நடந்தது என்பதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், ஆகவே நேரில் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அதன்படி நானும் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான பரந்தாமனும் அன்று மாலை பகல் ஒரு 3 மணி அளவிலே சென்றோம். அவரை சந்திக்க வேண்டும் என்று உங்கள் முன்னாலேயே நான் கேட்டேன். பத்திரிகையாளர் கூட இருக்கிறார்கள், உள்ளே சென்று கூட நான் அவரை சந்திக்க வேண்டாம். அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார் என்று பிசிக்கலி ப்ரொடியூசிங் பிஃபோர் மீ என்று சொன்னேன். அவரை கொண்டு வந்து நிறுத்துங்கள், அவருடைய மனநிலை உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது 10 நிமிடத்திலே பதில் சொல்வதாக சொல்லிவிட்டு போனவர்கள் 1 மணி நேரம் ஆகியும் வராத காரணத்தினால் உடனடியாக நான் செய்தியாளர்களை சந்தித்து இந்த செய்தியினை சொன்னேன். நான் நினைத்தபடியே நடந்துவிட்டது. காரணம், அவர் இதய நோயாளி என்பதை அறிந்து அவருக்கு பிபி இருக்கிறது என்று அறிந்த காரணத்தினால்தான் அவரை சந்தித்து பேச வேண்டும். ரைடை பற்றி நாங்கள் எந்த காலத்திலும் கவலைப்படவே இல்லை. எங்கள் தலைவரும் திட்டவட்டமாக அதை சொல்லியிருக்கிறார். எந்த விதமான விசாரணை வேண்டுமானால் யார் வேண்டுமானால் நடத்தி கொள்ளட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மனித நேயத்தோடு நடைபெற வேண்டும். ஒரு மனிதரை கைது செய்து ஏறத்தாழ 10-15 மணி நேரம் யாரையும் பார்க்க விடாமல் 18 மணி நேரம் துன்புறுத்தப்பட்டு அதனாலே அவருக்கு இதய கோளாறு ஏற்பட்டு நல்ல வேலையாக உரிய நேரத்திலே மருத்துவமனைக்கு சென்றதால் அவருக்கு 3 அடைப்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் காலதாமதமாயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இதற்கு எடப்பாடி என்ன சொன்னார்? நாடகம் ஆடுகிறார்கள் சொன்னார். இதய நோய் எப்படி வரும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. உதாரணத்துக்கு அவர்களுக்கே சொல்கிறேன், இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை. காரணம், அவர் நேற்று வந்தவர்,